வணக்கம் விவசாயிகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நெல்லில் வந்து எந்த பருவத்தில் வந்து அமோனியா சல்ஃபேட்டும் பொட்டாஷும் போடணும், அதே மாதிரி வந்து நெல் வந்து தொண்டைப்பூ பருவம் அப்படின்னு சொல்லுவோம், அந்த பருவம்னா அது எப்படி இருக்கும், எப்பொழுது வந்து அமோனியா சல்ஃபேட்டும் பொட்டாஷும் போட்டால் நமக்கு எல்லாம் பூ எல்லாம் ஒரே ஈவனாக வெளியில் வரும் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா ரொம்ப முக்கியமானது இது தான். எதனால் ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, வீடியோவை கடைசி வரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக புரியும். சரி விவசாயிகளே, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். நம்ம விவசாய பிகிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி விவசாயிகளே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெற்பயிரில் ரொம்ப முக்கியமான பருவம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூக்கிற பருவம் தான். இந்த பருவத்தை தான் நிறையா பேர் வந்து சரியான வழியில் பயன்படுத்திக்கிறது இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பருவத்தில் வந்து நிறையா பேர் வந்து கரெக்டான உரங்கள் போடுறதில்ல பூவர்ற பருவத்தில், அதே மாதிரி சரியான மருந்துகளை அடிக்கிறதில்ல. அதனால் பார்த்தீங்கன்னா நிறையா பேருக்கு வந்து மகசூல் பாதிப்புகள் நிறையா ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நிறையா பேருக்கு அந்த மாதிரி வந்து மகசூல் இழப்பு ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நிறையா உரம் போடுவாங்க, நிறையா மருந்து அடிப்பாங்க, என்ன பூர்ணம் கொடுத்தாலும் எது கொடுத்தாலும் போடுவாங்க, எல்லாம் கரெக்டாக கொண்டாடுவாங்க. ஆனால் அந்த ஃபைனல் ஸ்டேஜில் வந்து எந்த ஃபார்மருமே வந்து ப்ராப்பராக வந்து அதை கொண்டுக்கிட்டு வரல ஃபைனலாக. ஏன்னா ஃபைனலாக தான் நமக்கு நெல்மணி வர்ற டைம். அந்த டயத்தில் தான் பார்த்திங்கன்னா நோயோட தாக்கமாக இருந்தாலும் சரி, பூச்சிகளோட தாக்கங்களாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி சத்துக்களோட முக்கியத்துவங்களாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். ஆனால் அந்த டைமிங்கில் வந்து ஃபார்மர் என்ன பண்ணுவாங்கன்னா, சரியான உரங்கள் கொடுக்கறதில்ல, பூவுக்கு என்ன உரம் தேவையோ அப்போ கொடுக்கறதில்ல, அதை வந்து ஸ்டார்டிங்லேயே கொடுத்துட்றது, பூவுக்கு வந்து கரெக்டான உரங்கள் கொடுக்கறதில்ல, அதே மாதிரி பூவுக்கு வந்து சரியான மருந்துகளே அடிக்கிறதில்ல. இந்த பூ வர்ற பருவத்திலலாம் பார்த்தீங்கன்னா நெல் பழம்னு சொல்லுவாங்க, உருண்டை உருண்டையாக வரும், அந்த மாதிரி நோய் வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தொண்டைக்குள்ளேயே விற்கிக்கிறோம், தண்டல்கள் அந்த பிரச்சனை வரும். பிபிடி இந்த மாதிரி ரகங்களில் பார்த்திங்கன்னா குலை நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அந்த மாதிரி வந்துச்சுன்னா கண்ணாடி சுவையெல்லாம் காஞ்சி போச்சுன்னா நமக்கு வந்து முழுமையாக பால் ஏறாமல் பதர் அதிகமாக வரும், அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். இதே வந்து பூச்சிகள்னு பார்த்திங்கன்னா அன்னப்பூச்சி பிரச்சனை, இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் நிறையா வரும். இது எல்லாத்தையுமே தவிர்க்கணும்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் பூ வரையில் நீங்கள் ஸ்டார்டிங்கில் பண்ண செலவில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 8-10% தான் செலவு பண்ண போகிறீங்க பூ வரும்போது. ஆனால் அதையே வந்து கரெக்டாக நிறைய பேர் பண்ணாமல் இனிமேல் என்ன வரப்போகுது என்ன பண்ணப்போகுது அப்படின்னு சொல்லி நிறையா பேர் விடுறதில்ல. அந்த மாதிரி விடுற ஃபார்மர் நீங்களே யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு வந்து அதனால் மகசூல் குறையுதா இல்லையாங்கிறத வந்து கரெக்டாக கெஸ் பண்ணி இந்த வீடியோ பாருங்கள். கடைசி வரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் ஏன் இவ்வளவு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, பூ வரும்போது நமக்கு நெல்மணிக்காண்டி தான் அவ்வளோ பாடுபடுறோம், அவ்வளோ கஷ்டப்படுறோம். ஆனால் கடைசியில் அந்த பூ பருவத்தை வந்து நம்ம ப்ராப்பராக வந்து கொண்டு வர்றதில்லை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூ வர்ற பருவத்தை அதாவது சூழ் பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த அங்கங்கே கலப்பு நெல் தெரியும் பார்த்தீங்களா, இந்த பருவத்தில் வந்து அமோனியா சல்ஃபேட்டும் பொட்டாஷும் போடணும். அமோனியா சல்ஃபேட் போட்டாலும் ஓகே தான், அல்லது அமோனியம் குளோரைடு ரெண்டில் எது வேணாலும் போடலாம். ஆனால் கண்டிப்பாக வந்து அமோனியா சல்ஃபேட் அல்லது அமோனியா குளோரைடு போடணும், கூட வந்து பொட்டாஷ் சேர்த்து போடணும். இதோட அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அமோனியா சல்ஃபேட் அல்லது அமோனியா குளோரைடு ஒரு ஏக்கருக்கு வந்து 20-25 கிலோ, பொட்டாஷ் வந்து மினிமம் வந்து 15-20 கிலோக்குள்ளே போடுங்க. ஏன்னா பொட்டாஷ் ரேட் அதிகம். அதே மாதிரி நிறைய பேர் கேட்கலாம், பொட்டாஷ் வந்து கம்மியான அளவில் போடுறோமே இது எடுக்குமா பத்துமா அப்படின்னு, போதும் பொட்டாஷ் வந்து பூ பருவத்தில் மட்டும்தான் பொட்டாசத்தை எடுக்க ஆரம்பிக்கும். பொட்டாசத்தை என்னன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, பொட்டாசத்தை சாம்பல் சத்துன்னு சொல்லுவோம். இந்த சாம்பல் சத்து வந்து எப்போ தேவைப்படும்னா, எந்த ஒரு பயிருக்காக இருந்தாலும் சரி, எக்கனாமிக் பார்ட் டெவலப்மெண்ட்னா பல தடவை டைம் சொல்லியிருக்கேன், எக்கனாமிக் பார்ட் டெவலப்மெண்ட்டுக்கு மட்டும்தான் பொட்டாசத்து தேவை. எக்கனாமிக் பார்ட்னா நெல்லில் வந்து நெல்மணி தான், அது வந்து நல்லா முதிர்ச்சி ஆகிறதுக்கு பால் ஏறுறதுக்கு அடி வரை முத்துறதுக்கு இதுக்கு தான் வந்து அந்த பொட்டாசத்து தேவை. அதனால் வந்து இந்த டைமிங்கில் தான் பொட்டாஸ் தேவை. சில பேர் வந்து நடவு நட்டு அடி உரத்தில் பொட்டாஸ் போடுறாங்க, அல்லது மேலே முதல் உரத்திலே பொட்டாஸ் போடுறாங்க, இல்லை ரெண்டாவது உரத்திலே போடுறாங்க. இதெல்லாம் வந்து தேவையில்லாத செலவு. ஒரு டைம் போட்டாங்க, அப்போ சப்போஸ் பொட்டாஸ் ரேட்டு கம்மியாக இருந்தாங்களா, அதனால் வந்து அது உங்களுக்கு பெரிய ரிசல்ட்டாகவும், ரிசல்ட்டு கிடைச்சாலும் கிடைக்கலாம் பெரிய அளவில் உங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி வந்து அது செலவுலேயும் வந்து பெருசாக இருக்காது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை பொட்டாஸ் வந்து 1700 நம்ம சைடில் விற்கிறாங்க. நேற்று ஒரு ஃபார்மர் கால் பண்ணாங்க, அவங்க வந்து எவ்வளோ சொன்னாங்கன்னா, அவங்க ஏரியாவில் பொட்டாஷ் வந்து 2150 2200 கொடுக்குறாங்க அப்படிங்கிறாங்க. அவங்களை கூட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி பில்லு வாங்கி இந்த அளவுக்குலாம் விற்கக்கூடாது, இல்லை எம்ஆர்பியே 1700 தான் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஏன்னா அந்த மாதிரி போயிட்டுருக்கு. அதனால் வந்து எப்போ என்ன உரம் கொடுக்கணும் அப்படிங்கிறத கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு செலவு கம்மியாகும். அடுத்தது வந்து பூ வரும்போது வந்து நிறையா விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, யூரியாவும் பொட்டாஷும் போடுறாங்க. இந்த யூரியா போடுறதுனால என்ன ஆகும்னா,
யூரியா போட்டிங்கன்னா நெல் சலசலன்னு போயிடும், நெல் வந்து வெயிட்டு கொடுக்காது, நெல்லுலேயும் பார்த்திங்கன்னா அந்த பச்சையத்தோட அளவு வந்து அதிகமாக ஏறிடும். அந்த மாதிரி ஏறும்போது பார்த்திங்கன்னா அந்த நெல் வந்து அறுவடை பண்ணும்போது நெல் வெயிட்டு கொடுக்காது. அதே மாதிரி பூ வரும்போது வந்து நீங்கள் அம்மோனியா சல்ஃபேட் அல்லது அம்மோனியா குளோரைடு பதிலாக யூரியா போட்டிங்கன்னா அந்த பச்சையை அதிகமாக ஏறுச்சுன்னா அந்த டைமிங்கில் கூட உங்களுக்கு இலை சுருட்டு புழுவோட பாதிப்புகள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது வந்து அன்னப்பூச்சி வந்து நீங்கள் அம்மோனியா சல்ஃபேட் அம்மோனியா குளோரைடு பதிலாக யூரியா போட்டிங்கன்னா அதோட ஈர்ப்பு வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி போடுறது யூரியா போடுறதுனால அதுகளோடைய பாதிப்புகளும் வந்து பார்த்திங்கன்னா நெல்லில் அதிகமாக இருக்கும் பூவில். அதனால் வந்து முடிஞ்சளவு வந்து அம்மோனியா சல்ஃபேட் அல்லது அம்மோனியா குளோரைடு ரொம்பலாம் போட வேண்டாம். ஒரு மூட்டைலாம் ஏக்கருக்கு 20-25 கிலோ, பொட்டாஸ் வந்து 15-20 கிலோ, இது ரெண்டும் மட்டும் கலந்து போட்டிங்கனாவே போதும். அது என்ன ஸ்டேஜில் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா உங்கள் வயலில் இருக்க நீங்கள் என்ன நெல் நட்டுருக்கீங்களோ அந்த நெல்லோட இது வந்து எங்கேயாவது ஒரு இடங்களில் வந்து கலப்பு பூ வர ஆரம்பிக்கும், அங்கே ஒத்த பூ தெரியும். அந்த டைமிங்கில் கீழே விலைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பார்த்தா ஒவ்வொரு இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு சோலைக்குள்ளே அந்த நெல் ஃபுல்லாக அப்படியே வயிற்றுக்கருது அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் சைடில், அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ நீங்கள் அம்மோனியா சல்ஃபேட்டும் பொட்டாஷும் போட்டிங்கன்னா போட்ட உடனே பூ எல்லாமே ஒரே ஈவனாக வெளியில் வரும். இது எத்தனை நாளைக்குள்ளே நடக்கும்னா அம்மோனியா சல்ஃபேட்டு போட்டு மினிமம் வந்து ஒரு 5-7 நாளைக்குள்ளே வந்து பூ எல்லாமே ஒப்பாக வெளியில் வந்துடும். இதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு மருந்து அடிச்சிருங்க. உங்களுக்கு பிரச்சனை இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக ஒரு மருந்து அடிச்சிருங்க. அந்த மருந்து அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அன்னப்பூச்சி, நெல் பழம், புலை நோய் இந்த மாதிரி ஒவ்வொரு ரகத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. அந்த மாதிரி வந்து காம்பினேஷன் கரெக்டாக பார்த்து மருந்து அடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக வந்து ஈல்டு வந்து குறையிறக்கான வாய்ப்புகளே இல்லை. உங்களுக்கு வர்ற நெல் வர்றது எல்லாமே நெல்லாகவே மாறும், பதர் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இல்லை. ஆனால் நிறையா விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பூ பருவத்தில் கரெக்டாக ஒரு மருந்தும் அடிக்கிறது இல்லை. அதையும் வந்து நிறையா பேர் வந்து இனிமேல் எதுக்கு மருந்து அடிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. முடிஞ்சளவு வந்து மருந்தே அடிச்சிருங்க. இந்த அம்மோனியா பொட்டாஷ் வந்து கரெக்டான டைமிங்லேயும் போடுங்க. இது ரெண்டும் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து இந்த போகத்தில் வந்து கண்டிப்பாக வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும். ஏன்னா அந்த போகத்தில் வந்து பெரிய அளவில் வந்து மழை இல்லாதனால பிபிடி இந்த ரகங்கள் எல்லாம் பிபிடி பொன்மணி எல்லாமே நார்மலான வளர்ச்சி தான் இருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த டைம் வந்து ஈல்டு எல்லாருக்குமே நல்லா கிடைக்கும். ஆனால் கரெக்டான ப்ராப்பராக எல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஈல்டில் வந்து எந்த பாதிப்புமே வராது, ஈல்டு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா பூ பருவத்தில் வந்து மழை பெஞ்சுன்னா ஒழுங்காக பாலினேஷன் நடக்காமல் பிபிடி எல்லாம் மகசூல் குறையும். பொன்மணியிலே அதே மாதிரி தான், இப்போ எல்லா நெல்லுமே வந்து பூ பருவத்தில் வந்து அதிகமாக மழை பெய்யக்கூடாது. ஆனால் இந்த டைம் வந்து மேக்ஸிமம் எங்கேயும் மழை இல்லை. இதுக்கப்புறமும் வந்து பூ பருவத்தில் பெரிய அளவில் மழை வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இல்லை. அந்த மாதிரி இருக்கிறதுனால ஓரளவுக்கு மகசூல் நிறையா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதை வந்து நம்ம கரெக்டாக நமக்கு சாதகமாக ப்ராப்பராக பயன்படுத்திக்கிட்டோம்னா நமக்கு கண்டிப்பாக நல்ல மகசூல் கிடைக்கும். அதனால தான் சொல்கிறேன், முடிஞ்சளவு வந்து இந்த தொண்டைப்பூ பருவத்தில் வந்து அம்மோனியா சல்ஃபேட்டும் பொட்டாஷும் போடுங்க. யூரியா கண்டிப்பாக இந்த டைம் பயன்படுத்தாதீங்க. எவ்வளோ யூரியா வந்து அவாய்ட் பண்ண முடியுமோ அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அம்மோனியா சல்ஃபேட்டு அல்லது அம்மோனியா குளோரைடு ரெண்டில் எது வேணாலும் பயன்படுத்திக்கோங்க. அது கூட வந்து பொட்டாஸ் வந்து இந்த அளவே போதும். அடுத்து மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது வந்து அது கூட வந்து 13045 பொட்டாசியம் நைட்ரேட்டுன்னு இருக்குது. அது நீங்கள் மருந்தடிக்கும்போது வந்து ஒரு டைம் அடிச்சிட்டிங்கனாவே போதும், உங்களுக்கு நெல்மணி வந்து கண்டிப்பாக நல்லா வெயிட் இருக்கும், அடி வரை முத்துறது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அடுத்த வீடியோவில் வந்து என்னென்ன ரகங்களுக்கு என்னென்ன நோய் மருந்து நெல் பூ வரும்போது கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஏன்னா இந்த வீடியோவில் வந்து அதையும் சொன்னேன்னா உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். வீடியோவில் வந்து அம்மோனியா சல்ஃபேட்டும் பொட்டாஷ் பற்றி தான் ரொம்ப முக்கியத்துவமாக சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். சரி விவசாயிகளே, இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணவங்களுக்கு என்னால் ரிப்ளை பண்ண முடியல, கொஞ்சம் வேலையாக இருக்கும். இந்த கமெண்ட் ஃபுல்லாக கண்டிப்பாக வந்து இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாளில் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணிடுறேன். சரி விவசாயிகளே, நம்ம விவசாய புகிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி விவசாயிகளே, வாழ்க தமிழ்.